எல்லாருக்கும் வணக்கம். சிவசங்கரி மனநல ஆலோசகர் மற்றும் பிராண சிகிச்சையாளர் லைஃப் சென்டர் ராஜபாளையத்துலேருந்து மீண்டும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். நம்மளோட சேனலில் இன்றைக்கி நாம் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது வியாதியை பேஸ் பண்ணி எப்படி மலர் மருந்து சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஜென்ரலாகவே மலர் மருத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வியாதியை பற்றி எந்த கன்சிடரேஷனும் இங்கே கிடையாது. ஒருவருடைய மனநிலை, ஒரு வியாதி சார்ந்த ஒரு மனநிலை, இல்லை தனக்கு வந்த வியாதியை அவர் எப்படி பார்க்குறாரு, இதை பொறுத்து தான் நம்ம மலர் மருந்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தியரி. பட் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது நம்மக்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்ஸ் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா, அவங்களோட மனநிலையை சொல்கிறத விட தனக்கு இருக்கிற வியாதியை பற்றி தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஃபிசிக்கலாக இருக்கிற விஷயத்து மேலே தான் அதிகமாக அட்டென்ஷன் கொடுப்போம். ஸோ மென்டலாக ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா ஒரே வார்த்தையில் மனசு சரியில்லை அப்படி சொல்லிட்டு ஈஸியாக முடிச்சிருவாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா, சொல்லக்கூடிய நபர் வியாதியை பற்றி சொல்லும்போது நம்ம வந்து எப்படி சரியான ஒரு மலர் தீர்வை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டவுட் வரலாம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு கேஸ் ஸ்டடி உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நபர், அவருக்கு வந்து அவர் ஒரு ஆண், அவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சுகர் லெவல் பார்த்திங்க அப்படின்னா, அவர் ஒரு டயபெட்டிக், சுகர் லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹையாகவே இருந்துகிட்டே இருக்கும், கொஞ்சம் கூட நார்மலுக்கு கொண்டு வர முடியல. ஸோ அவர் அப்போ அவரோட வாழ்வியல் முறை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, டயட் கரெக்டாக எடுத்துக்கிறாரு, ஹெல்த் மேலே ரொம்ப கான்சியஸாக எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணுறாரு, அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா யோகா பயிற்சி எல்லாமே பண்ணுறாங்க, ஃபுட்டுலேயும் கரெக்டாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எதனால் இவருக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மனசளவுலையும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வெளியில் எல்லாட்டையும் வந்து சகஜமாக பேச செய்ய அப்படிலாம் இருக்கிறார். அப்போ இவருக்கு வந்து ஏன் வந்து அவரோட சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படிங்கும்போது, நம்மக்கிட்ட மலர் மருந்து ப்ளஸ் மனநல ஆலோசனை ரெண்டு சேர்த்து எடுக்கிறதுக்காக வந்தபோது அவர் சொன்ன விஷயம் இது அத்தனையும். அப்போ இதையும் தாண்டி இவருடைய வியாதி குறையலை அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை இருக்கு இல்லையா. ஸோ அப்போ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தன்னோட வீட்டில் தன்னோட பென்ஷன் பணத்தை யூஸ் பண்ணி தான் எல்லாருமே வந்து சர்வை பண்ணுறாங்க, ஈவன் எல்லாருமே ஏர்னிங்லேயும் இருக்கிறாங்க. ஸோ அப்போ அவருக்கு உள்ளூரே என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சர்வீஸ் பண்ணும்போதும் நாம் தான் சப்போர்ட் பண்ணோம் ஃபேமிலிக்கு. ஸோ இப்போ எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணுறாங்க ஏர்ன் பண்ணுறாங்க, அவங்களோட தேவை அவங்களே செய்கிற அளவுக்கு வந்தாச்சு, ஆனால் இப்பையும் என்னுடைய பணம் தான் எல்லா இடத்துலையும் செலவழிஞ்சிட்ருக்கு. அப்போது இவருக்கு வந்து தனக்கு நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அந்த ஃபீல் இல்லை, என்னோடய பணத்தை எடுத்து எல்லாருமே செலவு பண்ணிகிட்ருக்குறாங்க, அவ்வளோதான், அதோட ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாரு. அதை வந்து இவரால் அக்செப்ட் பண்ண முடியல. அப்போது இந்த இடத்துல இதை அவர் வெளியே சொல்லாமையே மனசில் போட்டு புழுங்குறனால இதை அக்ரிமோனிக்கு எடுத்துகிட்டு போகிறதா, இல்லை என் பணத்தை எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிக்கரிக்கு எடுத்துகிட்டு போகிறதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும், கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு. பட் அவரோட வேலிட் பாயிண்ட்டு, சரி இதுலேருந்து இன்னும் சில டீட்டெயில்ஸ் வேணும் தேவைப்பட்டு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவர் வந்து சர்வீஸில் இருந்த போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாராமா, அதாவது ஒரு கரண்ட் இபி பில் கட்டுறதுல இருந்து வீட்டுக்கு ரெண்ட் கொடுக்கறதுல இருந்து அதை மாதிரி எல்லாமே ஒரு ஸ்கெடியூல் போட்டு இந்தந்த டேட்டில் இந்தந்த டைமில் கரெக்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படி கரெக்டாக இருந்த ஒரு பர்சன் இப்போ வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறாரு. ஓகேங்களா, என்னுடைய பணத்தை எல்லோரும் எடுத்து செலவு பண்ணுறாங்களே, ஸோ இது வந்து எப்படின்ட்டு. ஸோ அப்போ முதல்ல வந்து அவர் இருந்த ஒரு கரெக்டான ஒரு இது பார்த்திங்க அப்படின்னா பீச் கேரக்டரில் அவர் இருந்த ஒரு பர்சன் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி என்னவா ஆகுறாரு அப்படின்னா, செரி ப்ளம்க்கு போயிடுறாரு. இதுதான் கனெக்டிவிட்டி. ஏன் அப்படின்னா, பீச் அப்படிங்கக்கூடிய ஒரு மலர் மருந்துக்கு சொந்தக்காரங்க மேக்ஸிமம் சிக்கரிக்கு போகிறத விட இந்த செரிப்ளம் அப்படிங்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸில் வர்றத வந்து நிறைய அனுபவபூர்வமாக பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒருத்தருடைய வியாதியோடைய தீவிரத்தை வச்சுக்கிட்டே கூட அவருடைய மனநிலை என்னவா இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணும். இது போன்ற விஷயங்கள் நாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய கிராஷ் கோர்ஸ் 14/3/2021 அன்றைக்கி நடக்க போகுது, சண்டே. ஸோ அதில் வந்து எல்லோரும் புக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் முழுக்க முழுக்க இப்படி வியாதிகள் பற்றியும் மனநிலைகளை ஈஸியாக அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருந்தும் நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு 3 hours ஜூம் மீட்டில் கிளாஸ் வச்சுருக்கோம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க அதில் ஜாயின் பண்ணுங்கள், பயன்பெறுங்க. மேலும் இது போன்ற தகவலுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
உங்களுக்கு கன்சல்டேஷன் தேவைப்படும் பட்சத்தில் 7708-71-224 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லை ஃபோன் பண்ணி உங்களோட தகவல்களை பெறலாம். கமிங் 20-21 இரண்டு நாள் வந்து சென்னையில் நேரடி கன்சல்டேஷன் வச்சுருக்குறோம். ஸோ நேரடி ஆலோசனை பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதே எண்ணுக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பெயரை பதிவு பண்ணிக்கோங்க. அதுக்கு ஏத்தாப்பில் தான் நம்ம வந்து டைம் ஸ்கெடியூல் பண்ண முடியும். தேங்க்யூ. கொஞ்சம் வாய்ஸ் ஸ்ட்ரெயினாக இருக்கிறனால என்னால் வோக்கல் ஓப்பன் பண்ணி பேச முடியல. ஸோ வால்யூம் கம்மியாக இருந்தது அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.